தோட்டாளங்களாம் வார கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னம்மா இது, எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமல் கூலி 25 ரூபா தானே? 10 பேர் நாத்து நட்டுருக்கீங்க, அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க? இல்லம்மா, 10 பேர் நடதா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு. யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? எங்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல கண்ணு, 10-20 வருஷமா அவங்க பண்ணையில வேலை செய்யறோம், நாங்க ஏமாத்துவோமா? அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும், ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க? இல்லம்மா, நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா? முடியாது. கணக்கு போலமே, நீங்களும் நடங்க. கணக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க. நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்டா ஆன் பண்ணும். ரெடியா? ஆன் பண்ணுங்க. என்ன இப்படி நாத்து நடறாங்க? அடுத்தது அந்த ரத்தனத்துல தான் இருக்கும். ஏ கணக்கு, அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ணு. கொண்டாயா, 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தானா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தை ஆகுது. தட் மீன்ஸ் 120 × 6 ஃபார் 10 மெம்பர்ஸ் ஈக்குவல் 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம் நடலாம், அதுலயும் அம்மா நடுற அழகு இருக்கு. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா, இன்னொரு கத்தை நடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா, ஒரு கத்தையை நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே. நானம்மா வெயில்ல வேலை செய்யறோம், கொஞ்சம் அசதியா இருக்குங்கிற அளவுக்கு ஒதுக்க மாட்டோமா? காலில் முள்ளுகளுக்கு குத்திருச்சுனா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா, அதையெல்லாம் எந்த கணக்கெல்லாம் சேர்க்கறது? இத பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ, இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட், போன வாரம் ஊசி போட்டு புடலங்காய் நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேள். மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ₹10,000. பாவம், அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு. ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெறிஞ்சு பேட்டை. ஐயா, முந்தானேத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து சொல்லியிருந்தானே, குடிச்சியோ? குடுத்தாச்சிங்க. சரி, கடையை பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்க. சூனாப்பானா அடகு கடை. நான் தான், நான் தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷ மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் தோறதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தா? பேசாத, என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்தப்பிரம சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படி ஐயா தெரியுது? போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுனு கலர் கலர் எல்லாம் ஜம்முன்னு பூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான். நான் பேசாதையா? என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்ன எங்க ஊர்ல வச்சு என்னங்க சின்ன பண்ண அக்கிரமா இருக்கு? யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க. செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு? அதாங்க எங்களுக்கு தெரியல. எதுவா இருந்தா என்னங்க? இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு, இவங்க அண்ணாரு ஒரு பெரிய மனுஷரு. எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்தால பஞ்சாயத்து பண்ணணும். இது ஊரு கேள கேவலங்க, இதை விட கூடாதுங்க. ரெண்டு சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க. அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரடியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க. ஐயோ,
என்னடா செம்புலி சித்தப்பு மூந்து குட்டையை குழப்பறானே இந்த பாருங்க 1000 இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வர போறவங்க அண்ணியே கூட்டி வந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது ஊரப்பற மாதிரி நாம உடனடியா ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும் என்ன சொல்றீங்க எடுத்துருவோம் நடா மரியாதையா வண்டியை திருப்பி செட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மன்னிப்பா டாய் போய் மோதுங்கடா மோதுங்கடா உங்க ஆளுங்க எப்படி அடி வாங்க பாத்தீங்களா இப்ப புரியுதா எல்லாம் வண்டியில இறங்கியா குதிரைய திருப்பியா திருப்பு என்ன உங்க ஊரு கூட்டிட்டு போறீங்களா இப்ப ஒண்ண எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா மாவாட்ட வைக்க போறேன் வாங்க இங்க வர கயிறு நரம்பு மாதிரி இருக்கான் மூணு வண்டி எப்படி பிடிச்சு எடுத்துட்டு இருக்கான் சோள சோறு எருமை தயிர் ராகி கூழு மரியாதையா கைத்த விட போறியா இல்லையா கைத்த விடணும் விட்டறேன் வாங்க வந்து தைரியம் இருந்தா கைத்த அவுத்துக்கங்க தைரியமா டேய் கைத்த அவரு என்னயா போய் கைத்த அவுத்துக்கோ